ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்துருந்தாலும் கண்ணு அந்த ஒர்க் புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி நம்ம 2 ஒர்க் ஷீட்க்குரிய ஆன்சர் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்த 2 ஒர்க் ஷீட்க்குரிய ஆன்சர் பார்க்கலாம் சரிங்களா கண்ணு? நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுத்துருக்க அந்த ஒர்க் புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த டாப்பிக்குரிய கண்டென்ட்டை அப்படியே நீங்கள் ஒரு கோத்ரோ பண்ணுற மாதிரி, ரிவைஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ அற்புதமாக சம்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சம்ஸை உங்களுக்கு போட தெரிஞ்சாலே அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் தரவு பண்ண மாதிரி தான், அதில் இருக்க சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட தெரிஞ்சிடும் சரிங்களா கண்ணு? அதனால் இந்த ஒர்க் புக்கை வந்து ரொம்ப நீங்கள் லெத்தாஜிக்காக எடுத்துக்காமல் சின்சியராக வந்துட்டு எப்படி சம் போடுறது, எப்படிலாம் ஃபார்மில் அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இதில் கற்றுக்கோங்க ஓகேங்களா கண்ணு? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட், இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்ணு, நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு குழந்தை வந்துடும் ஓகேங்களா கண்ணா? கொஞ்சம் சின்சியராக வந்து சம்ஸை கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா கண்ணு? சும்மா பார்த்து ஆன்சர் மார்க் பண்ணுறதுல மட்டும் உங்களோட தாட்டை வைக்காமல் செம்ம எப்படி போடுறது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த டாபிக் வந்து ஒர்க் ஷீட் 3 வந்திருக்கோம், மெஷர்மெண்ட்டு. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னா, பேரலோகிராம், அப்புறம் ட்ரெப்பீசியம், வந்துட்டு ராம்பஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது ஓகேவா? இணைக்கரம், சரிவகம், சாய்சதுரம், இதை பற்றின இதுவும் இருக்குது, ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, எப்படி சம் போடுறது எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ராப்பராக பார்த்து ஃபார்முலாவை தரவு பண்ணுங்க. இப்போ சம்ஸ் நிறையா ரொட்டீனாக வருது, அப்போ நீங்கள் பார்க்க பார்க்கவே உங்களுக்கு ஃபார்முலா வந்து கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிடும் ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை மனசில் பதிஞ்சிச்சுன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே? ஃபர்ஸ்ட் சம் வந்துருங்க. Area of the parallelogram is 238 centimeter square. If base is 17 centimeter, then height is, அதாவது ஒரு இணைகரத்தோட பரப்பளவை கொடுத்துட்டாங்க, பேஸ் அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் கேட்குறாங்க சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏரியா ஆஃப் த பேரலோகிராம், நான் பெருசாலாம் எழுதலை, ஏ இஸ் ஈக்குவல் டு பிஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் சரிங்களா? பீனா பேஸு, ஹெச்னா ஹைட்டு. ஸோ அப்போது B கொடுத்துட்டாங்க 17 அப்படின்றத எழுதிக்கோங்க. இன்ட்டு ஹெச் தெரியாதா, ஹெச் அப்படியே ஹெச்னே போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்குற ஏரியா 238. இப்போ உனக்கு என்ன தேவை, ஹெச் தானே தேவை. அப்படி என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 17 நீ அந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ணு சரியா, வகுக்கணும். அப்போ நீ அடிச்சின்னா 17 வாய்ப்பாட்லேயே அடிச்சின்னா உனக்கு ஆன்சர் வந்து 14 வருது. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் 14 சென்டிமீட்டர், இதுதான் வந்து ஹைட்டு, உயரம் 14 சென்டிமீட்டர். செகண்ட் சம் பாருங்கள். இன்னும் ராம்பஸ், ராம்பஸ்னா கண்ணு சாய்சதுரம். இந்த டயக்னல்ஸ் ஆர் 7 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர், தென் ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஓகேங்களா? டயக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க, டயக்னல்ஸ்னால் மூளை விட்டம் சரிங்களா கண்ணு? சாய் சதுரம் தெரியும் இல்லையா, சதுரத்தில் கிராஸாக இருக்கும், அதோட மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க, ஏரியா பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஹாஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா? அதாவது 1/2 இன்ட்டு அந்த டயக்னல்ஸை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா? ஓகே கண்ணா? ஸோ அப்படி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், ஹாஃப் இன்ட்டு 1/2 இன்ட்டு D1ன்றது 7, D2ன்றது 4. ஸோ இதையும் இதையும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கலாம், 2 4 அடித்தா இங்கே 1 இங்கே 2 4. அப்போ பாருங்கள் மீதி என்ன இருக்குது, 7 × 2, 7 2s ஆர் 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு ஆன்சர் இஸ் ஏ ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்னையா ட்ரெப்பீசியம், ட்ரெப்பீசியம்னா சரிவகம் தமிழில். இஃப் த சம் ஆஃப் த பேரல் சைட்ஸ் இஸ் 16 சென்டிமீட்டர் அண்ட் தி ஏரியா இஸ் 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர், தென் இட்ஸ் ஹைட் இஸ், இந்த ஃபஸ்ட் சம் மாதிரி தான். இதில் வந்து ஆக்சுவலாக ட்ரெப்பீசியம் வந்து இப்படி இருக்கும் சரியா, இப்படி இருக்கும் ட்ரெப்பீசியம், சரிவகம் இப்படி இருக்கும். அதில் இந்த பேரலல் சைட்ஸ்னால் இதுதான் பேரலல் சைட்ஸ் ஓகேவா? அந்த இணையான பக்கங்கள். இதுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 16, சம் ஆஃப் இது ரெண்டையும் கூட்டி கொடுத்துட்டாங்க, அப்புறமா வந்துட்டு ஏரியா கொடுத்துட்டாங்க, இந்த ஹைட்டு கேட்குறாங்க, இதுதான் வந்து ஹைட்டு, இதை ஹைட் கேட்குறாங்க ஓகேவா? ஸோ ஹாஃப் இன்ட்டு ஃபார்ம்லா என்னென்னா, ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு A+B ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா? A+Bனா அந்த சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் ஓகேவா? ஸோ ஹாஃப் போட்டுறோம், ஹெச் தெரியாது, அதனால் ஹெச்னே போட்டுக்குவீங்க. A+B என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 16 கொடுத்துருக்காங்க, 16. அப்போ இதையும் அடிக்க முடியும், 1 2 8 2 16 ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, அவங்க வந்து ஏரியா வந்து 48 கொடுத்துருக்காங்க, 48. அப்போது உனக்கு தேவை ஹெச் தானே, ஹெச் இன்ட்டு 8 வந்துட்டு 48 இல்லையா? அப்போ ஹெச் மட்டும் தான் தேவைன்னா, இந்த 8 இந்த பக்கம் என்னவா போகும், டிவைட் ஆகும், வகுப்படும். அப்போ ஆன்சர் 6. அப்போ ஆன்சர் வந்து 6 சென்டிமீட்டர் ஹைட் ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின். த பெரிமீட்டர் ஆஃப் எ பேரலோகிராம் ஹூஸ் அட்ஜசன் சைட்ஸ் ஆர் எக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் வை சென்டிமீட்டர் ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் எ பேரலோகிராம், பேரலோகிராம்னா இணைகரம்னு சொன்னேன் இல்லையா, பெரிமீட்டராக சுற்றளவு, ஒரு இணைகரத்தின் சுற்றளவு அப்படின்னா, சுற்றளவுனாலே நமக்கு தெரியும் சம் ஆஃப் த சைட்ஸ் இல்லையா, எந்தெந்த சைட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டினா அதான் சுற்றளவு இல்லையா? இதை நான் ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணிவிட்டேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜசன் சைட்ஸ் ஓகேவா? அட்ஜசன் சைட்ஸ் வந்து இந்த சைடு எக்ஸ்னா இந்த சைட் ஒய் கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்ன வரும், x+x+y+y இல்லையா, அதனால 2 × x+y ஓகேங்களா? 4 சைடையும் கூட்டுறது தான். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு
ஃபிஃப்த் கொஷியன். இன் ஏ ராம்பஸ் லென்த் ஆஃப் ஒன் டயக்னல் இஸ் 6 சென்டிமீட்டர், அனதர் டயக்னல் இஸ் த்ரைஸ் த அதர் தென் இட்ஸ் ஏரியா. ஓகேவா? அதாவது ஒரு டயக்னல்னா நான் மூளை விட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மூளை விட்டம் வந்து 6 சென்டிமீட்டரா, இன்னொரு மூளை விட்டம் வந்து இது மாதிரி 3 மடங்கு இருக்குமா, த்ரைஸ்னா 3 மடங்கு. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ D1 6 இருக்குது, D2 வந்து 3 × 6, 3 மடங்குனா 3 பெருக்கணும், த்ரைஸ்னா 3 பெருக்கணும். ஸோ 3 × 6 = 18. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு வந்துடலாம். ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, ½ × D1 × D2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றதா ஃபார்முலா. ஃபார்முலாவில் இப்போ மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ ½ × D1 இடத்துல 6 போடுவீங்க, D2 இடத்துல நம்ம கண்டுபிடிச்சா 18 போடுவீங்க, கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 18 = 54 வருது. ஓகேவா? உங்களோட ஆன்சர் என்னன்னா 54 cm². நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இனியா பேரலோகிராம், த பேஸ் இஸ் 2 times இட்ஸ் ஹைட், இஃப் த ஹைட் இஸ் 5 cm தென் ஏரியா இஸ். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரலோகிராம்னா இணைக்கிறம் இல்லையா, அதில் பேஸ் அந்த அடிப்பக்கம் அப்படிங்கிறது 2 times இட்ஸ் ஹைட், ஹைட் மாதிரி 2 மடங்கா. புரியுதா உங்களுக்கு? ஹைட் மாதிரி 2 மடங்கு இல்லையா. அப்போது என்ன கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஹெச் வந்து 5 கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட் வந்து 5 கொடுத்துருக்கறனால அப்போ பேஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், 2 பெருக்கணும், த்ரைஸ்னால் 3 பெருக்கணுமா, அதே மாதிரி ட்வைஸ்னால் 2 பெருக்கணும். ஓகேவா? 2 times. அப்போ 2 × 5 = 10. ஓகேங்களா? அப்போ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, B × H ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது அடிப்பக்கம் × உயரம். அப்போ 5 × 10 = 50. ஸோ 50 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் 64 ஸ்கொயர் சென்டிமீட்டர், இஃப் இட்ஸ் ஹைட் இஸ் 8, பேஸ் என்ன? ஓகேவா? பேரலோகிராம்க்கு இப்படி நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிப்பீங்க, பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு இல்லையா. அப்போ பேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் நம்ம பீனே வச்சுக்கலாம். ஹைட் வந்து 8 கொடுத்துட்டாங்க, இஸ் ஈக்குவல் டு ஏரியா 64. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து லெஃப்ட் சைடே வச்சுக்கணும். இந்த 8 அந்த பக்கம் என்னவாகும், டிவைட் ஆகும். இது நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 8 × 64, அப்போ 8 தான். அப்போ பேஸ் என்னது, 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் 144 ஸ்கொயர் சென்டிமீட்டர், இஃப் இட்ஸ் பேஸ் அண்ட் ஹைட் ஆர் ஈக்குவல் தென் த பேஸ். ஓகேவா? இங்கே வந்து இணைகரத்தோட பேரலோகிராமோட பரப்பளவு வந்து 144 கொடுத்துட்டு பேஸும் ஹைட்டும் ஈக்குவலாக ரெண்டுமே என்ன, சமமாக இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பேஸ் ஈக்குவல் டு ஹைட் ஈக்குவல் டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ B × H 144. அப்போ பாருங்கள் ரெண்டுமே சேம் தானே இல்லையா. அப்போது நம்ம இது ஈஸியாக நமக்கு டைரெக்டாக தெரிஞ்சதுலான்னு அப்படியே போட்டேன், ஏன்னா 12 × 12 தான் 144 இல்லைங்களா. அப்போனா பேஸும் 12 தான், ஹைட்டும் 12 தான். புரியுதா உங்களுக்கு? 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின், எ பார்க் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம். ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்னா இருசம பக்க சரிவகம்னு சொல்லுவாங்க சரியா. ஹூஸ் பேரல் சைட்ஸ் ஆர் 120 மீட்டர் அண்ட் 70 மீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைட்ஸ் 50 மீட்டர், தென் இட்ஸ் ஏரியா இஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம், அதில் ஹூஸ் பேரல் சைட்ஸ், பேரல் சைட்ஸ்னா இதுதான். ஓகேவா? இது தானே பேரல், அதோட அளவு என்ன கொடுத்துருக்காங்க, 120 17 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரல் சைட்ஸ், இதுக்குரிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது அப்படின்னா உயரம்னு அர்த்தம். இது வந்து 50 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன, ½ × H × A+B தானே. அப்போ நீங்கள் ½ × H இடத்துல 50 போடுவீங்க, A+B இடத்துல இந்த 120 இந்த 70 கூட்டுவீங்க. அப்போ என்ன வரும், 190 இல்லையா. இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ½ × 50 × 190. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா, இதை 2 ஐயும் 190 கேன்சல் பண்ணால் 95 வருது. அப்போ 95 × 50 என்னன்னு கேட்டிங்கன்னா 4750. உங்களோட ஆன்சர் வந்து 4750 ஸ்கொயர் மீட்டர். சரிங்களா கண்ணு? நெக்ஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின், ஸ்விம்மிங் பூல் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ராம்பஸ் ஹூஸ் ஏரியா இஸ் 33,750 ஸ்கொயர் மீட்டர், இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயக்னல் இஸ் 150 தென் அதர் டயக்னல். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு நீச்சல் குளம் வந்து சாய் சதுரமான ஒரு வடிவத்தில் இருக்குங்களா, ஏரியா பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஒரு டயக்னல் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று கேட்குறாங்க. ஸோ ஃபார்ம்ல என்ன, ½ × D1 × D2 இஸ் ஈக்குவல் டு ஏரியாவா? அப்போ ½ × D1 இடத்துல கொடுத்துருக்க 150 போட்டுக்கோங்க, D2 தெரியாது, அப்போ நீங்கள் D2 போட்டுக்கோங்க, தெரியாத வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு அந்த கொடுத்துருக்க பரப்பளவு ஏரியா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதையும் அடிக்கலாம், நான் இந்த பக்கம் அப்படியே கொண்டு போகிறேன். D2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே கீழே 2 இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போகும்போது மேலே போயிடும், இங்கே வந்து ப்ராடக்டில் பெருக்கல் இருந்துச்சுன்னா அது இந்த பக்கம் வகுத்தல வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நான் இங்கே அடிக்காமல் உங்களுக்கு இப்படியும் புரிய வைக்கணும்னு காட்டியிருக்கேன். ஸோ கீழே இருக்க நம்பர் மேலே போகும், மேலே இருக்க நம்பர் கீழே வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம், கேன்சல் பண்ணால் உங்களோட ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 415 வருது கேன்சல் பண்ணதுக்கப்புறம். அப்போ வந்து ஆப்ஷன் சி, இன்னொரு டயக்னல் வந்து 450 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 11th கொஸ்டின், இது ஃபுல்லாகவே ஃபார்முலா ஓரியன்டாக இருக்கும், அதனால் நீங்கள் செம்மா பார்க்க பார்க்கவே என்ன பண்ணிடலாம், ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபார்முலா என்னன்றது நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம் சரிங்களா.
நெக்ஸ்ட் பாருங்க 11th question if the height of the parallelogram shaped bridge whose area 500 square kilometer and base 25 kilometer height of the parallelogram ஓகேங்களா கேக்குறாங்க ஓகேவா ஒரு ஒரு இணைகரத்துல ஹைட் உயரம் கேக்குறாங்க ஏரியா கொடுத்துட்டாங்க அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஃபார்முலா என்ன நமக்கு ஃபார்முலா தெரியும்ல b into h தான் வந்து ஏரியா இல்லையா அப்போ ஏரியா இந்த பக்கம் வெச்சுப்பீங்க பேஸ் வந்து 25 ஹைட் அப்படியே h னே வெச்சுக்கோங்க அப்ப h தான நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த பக்கம் வெச்சுக்கலாம் இந்த 25 இந்த பக்கம் டிவைட்ல போகும் கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 20 அப்போ உங்களோட ஹைட் வந்து எவ்வளவு 20 கிலோமீட்டர் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन 12 area of a parallelogram whose base is 18 cm height is half of its okay va clue kuduttaanga base la paadi da vandu height okay va ena half nu kuduttaanga half na enadhu 1/2 nu artham illaya so height vandu half of its base okay va appo nam enna pananum base la vandu by 2 podanum adhavadhu 1/2 into 18 nu podanum seringla appo vandu base vandu 18 height vandu half nala 18 by 2 poduvinga appo enna varudhu 9 18 2 la vaguthumna 9 okay la அப்ப நம்ம ஃபார்முலாக்கு போயிரலாம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட் பேஸ் வந்து 18 ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்ச 9 ரெண்டையும் பெருக்கணும்னா உங்களுக்கு என்ன வருதுனா 162 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் क्वेश्चन எப்படி எல்லாம் க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க ட்வைஸ் த்ரைஸ் ஹாஃப் இதெல்லாம் நீங்க பார்க்கணும் பார்த்து நம்ம லேர்ன் பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन 13th one what happens to the area of the parallelogram if base becomes height and height becomes base இங்க என்னன்னா அடிப்பக்கம் உயரமாவும் உயரம் அடிப்பக்கமும் மாறுனா ஏரியால ஏதாவது மாற்றம் வருமான்னு கேக்குறாங்க எந்த மாற்றமும் வராது ஏன்னா b into h னாலும் h into b னாலும் ஆன்சர் சேம் தான் அதாவது இது வந்து actually commutative property நாம பாத்துるோம் இல்லீங்களா போன வொர்க்ஷீட்ல பாத்துるோம் என்ன அப்ப 4 into 3 னாலும் 12 தான் 3 into 4 னாலும் 12 தான் ஆன்சர் சேம் தான் அதனால ரிமைன்ஸ் தி சேம் எந்த மாற்றமும் வராது ரிமைன்ஸ் தி சேம் Next, in a parallelogram, 14th question. Height and base are in the ratio 3:4. Area is 432. Then its height is okay. Ingla. Inga vande base ko alavu kudukla, height ko alavu kudukla. Sari ingla. Ratio matunna kudurkanga. Apna main na padlan kettinga na. Inda h abdinga the let porderko. Enga abdin Tamil eldikla. H vande number 3x in eldikla. B vande 4x in eldikla. The x inda the oru value. Okay, vana mada kandi pidikino. सो अमुक फार्मला बेस इंटू हईट एरिया पैरलोग्राम अक्स इंटू फोर एक्स ईक्वल टू फोर थर्टी टू अी फोर सार ट्वल एक्स इंटू एक्स एक्सर ओके ईक्वल टू फोर थर्टी टू फर्स्ट इतवल पक डिडे कोई कैनसल पड़ी तटी सिक्स वर्ग फिफ्त स्टाडर्डे वर्ग एण्ला पड़चिपी इलिया स्कोयर नंबरसा अब एक्सर वो तटी सिक्सना एक्स அதாவது 6 into 6 தான 36 இல்லீங்களா அதான் x into x 36 இல்லையா அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கனா 6 தான் புரியதா உங்களுக்கு அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்துறோம் x ஸ்கொயர் 36 னா xன்றது என்னன்னா 6 இல்லையா இப்போ நாம கண்டுபிடிச்சிட்டோமா x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் பட் இது ஆன்சர் கிடையாது அவங்க கேட்டிருக்கிறது ஹைட் நம்ம ஹைட்க்கு என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம் 3x னு பண்ணிருக்கோமா அப்ப 3 into 6 னு போடுவோம் 6 3 18 அப்ப உங்களோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க fill in the blanks 15th question if the parallel sides of the trapezium are 16 cm and 14 cm and distance between the parallel side is 8 its area ingeyo enna kuduttaanga na rendu side kuduttaanga parallel sides 16 cm 14 cm kuduttaanga height kuduttaanga vandittu yes area kekkranga formula enna half into a plus b into h a inga space illadana na formula eludala appo half into இந்த parallel sides கூட்டிக்கோங்க 16 plus 14 எனவே 16 ஐயும் 14 ஐயும் கூட்டினா 30 னு வரும் ஓகேவா இங்கேயே நான் போட்டுருக்கேன் இன்டு ஹைட் வந்து என்னது 8 ஓகேவா அப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கனா இதையும் 8 ஐயும் அடிக்கிறேன் 2 ஐயும் 8 ஐயும் அடிச்சா இங்க என்ன வருது 4 வருது அப்ப 30 into 4 வந்து 120 30 பெருக்கல் 4 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதினாலும் சரி இல்ல நீங்க ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதினாலும் சேம் தான் சரிங்களா Next question, 16th one. Area of the rhombus is 21 square centimeter. If one of its diagonal is 7, other diagonal. Rhombus का नमक formula तेरी हो half into d1 into d2. इलेया. अपो वो रे diagonal कुर्दे डांगा half into d1 अन्ना कुर्दे डांगा 7 ने कुर्दे डांगा d2 नमक अंडे पड़ेगे ना. इधे हमारी समझा ना रहे अंदर के. इसे equal 21. अपो येना पनो ना सोना मर दा. इन द two killer कर two आधा बका मेला पड़े इंगा मेल द का 7 killer बंदरो. सरिया अपन ये cancel पन गा. இந்த 21 ஐயும் 7 ஐயும் அடிச்சோம்னா 3×21 அப்ப இங்க 3 இருக்கு இங்க 2 இருக்கு 3×2 6 அப்ப உங்களோட ஆன்சர் வந்து 6 சென்டிமீட்டர் ஒரே ஒரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இங்க மீட்டர்னு கொடுத்தா மீட்டர் போடணும் சென்டிமீட்டர்னு கூட சென்டிமீட்டர் போடணும் சரிங்களா நெக்ஸ்ட் 17th one if the base of a parallelogram is 3/4 of its height the area is 243
ஃபைண்ட் பேஸ் அண்ட் ஹைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஒரே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க என்னன்னா, பேஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4. 3/4 தான் முக்கால். ஓகேவா, முக்கால் ஃபேண்ட்லாம் சொல்லுவோம்ல, 3/4 ஆஃப் இட்ஸ் ஹைட்டு. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் ஹெச்ன்னு போட்டுக்கணும். இப்படி தான் எழுதணும், 3/4 ஆஃப் ஹைட். ஓகேவா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா மட்டும் கொடுத்துட்டாங்க, நம்ம பேஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்கணுமா. ஃபார்முலா தெரியும், பி இன்டூ ஹெச் தான் ஏரியா இல்லையா. அப்போது பேஸுன்ற இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா, பேஸுக்கு பதிலாக 3/4 ஆஃப் ஹெச்னே எழுதிக்கலாம். ஏன்னா பி இஸ் ஈக்குவல் டு இதுதானே. அதுக்கப்புறம் ஹெச்ன்ற இடத்துல ஹெச்சே எழுதிக்கோங்க, புரியுதா. பிக்கு பதிலாக எதை எழுதுறோம், இதை எழுதுறோம், 3/4 ஹெச் இன்டூ ஹெச் அப்படியே ஹெச்னு வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 243. ஓகேவா, இப்போ பாருங்கள், அந்த 3/4 மட்டும் நான் அந்த பக்கம் எடுக்கிறேன். இந்த ஹெச் இன்ட்டு ஹெச் ஹெச் ஸ்கொயர் ஆயிரும், எப்படி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அது மாதிரி ஹெச் இன்ட்டு ஹெச் ஹெச் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ இந்த 243 இருக்குது, இந்த பக்கம் 3/4னா அந்த பக்கம் போகும்போது 4/3. நான் சொன்னேன் இல்லையா, கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 81 வருது, 81 × 4 என்னன்னா 324. ஓகேங்களா, அப்போ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 324னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 18. அதாவது 18 × 18 தான் வந்து 324. சரிங்களா, அப்போ உங்களுக்கு ஹெச் தெரிஞ்சிருச்சு என்னென்னு, 18 cm. இப்போ பேஸும் கண்டுபிடிக்கணும்ல, பேஸை நம்ம என்னென்னு போட்டிருக்கோம், 3/4 ஆஃப் ஹெச்னு போட்டிருக்கோமா. அதனால் 3/4 இன்ட்டு அந்த ஹைட்டுன்னு போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 13.5, ஆக்சுவலாக டெசிமலில் வருது, 13.5 cm வருது. எனிவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பேஸ் வந்து 13.5, ஹெச் வந்துட்டு 18 cm. சரிங்களா, இந்த மாதிரி தான் வந்து சம் போடணும். நெக்ஸ்ட் 18th க்வெஸ்சன், இஃப் த டயக்னல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் ஆர் இன் த ரேஷியோ 4:7 அண்ட் த ஏரியா இஸ் 504 square cm, ஃபைன் த லென்த் ஆஃப் இட்ஸ் டயக்னல்ஸ். ராம்ப இதுக்கு வந்து டைரெக்டாக கொடுக்கல, எல்லாமே இப்போ ரேஷியோவாக வருது. சரிங்களா, ஒரு க்ளூ வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஒரு சம் எக்ஸ் வச்சு போட்டோம், அதே மாதிரி இங்கேயும் லெட் எடுத்துக்கிறோம். இங்கிலீஷில் லெட்டு எழுதுவீங்க, தமிழில் எண்கான்னு எழுதுவீங்க, அவ்வளோதான் கண்ணு. அப்போ D1க்கு வந்து நம்ம 4x வச்சுக்கலாம், D2 7x வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், ராம்பஸ்க்கு என்ன ஃபார்முலா, 1/2 × D1 × D2 இஸ் ஈக்குவல் டு ஏரியாவா. அப்போ 1/2 × D1 இடத்துல 4x × D2 இடத்துல 7x இஸ் ஈக்குவல் டு ஏரியா வந்து 504, 504. சரியா, அப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 இந்த 4x கேன்சல் பண்ணால் இங்கே 2x வருது. அப்போ 2x × 7x 2 × 7 = 14 × x × x². ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 504. அப்போ இந்த x² மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, இந்த 14 இங்கே டிவைடாக வரும், கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னா 36 வருது. ஓகேவா, அப்போ x² 36 x வந்து 6. நம்ம ஆல்ரெடி இப்போ தான் ஒரு சம் இதே மாதிரி பார்த்தோம், அப்போ தெரிஞ்சிருச்சா. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கிடச்சிருக்கு, D1 D2 வேணும் இல்லையா. அப்போ D1னா 4x, அப்போனா 4 × 6 = 24. D2 வந்து 7x, அப்போ 7 × 6 = 42. ஓகேவா, வேணால் இப்போ கொண்டு போய் இந்த ரெண்டு வேல்யூ இந்த ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இது வரும், இப்படி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஏரியா ஆஃப் இட் ட்ரெபீசியம் இஸ் 368 square cm அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைட் இஸ் 16. இஃப் ஒன் பேரல் சைடு இஸ் 20, லென்த் அதர் சைட், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அதர் சைடு. ஓகேங்களா, ஃபார்முலா தெரியும்ல, என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த சரிவகத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஹைட் கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு பேரல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இணை பக்கங்கள், அதில் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்குறாங்க. ஓகேவா, ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம், 1/2 × h × a + b² units. ஓகேவா, இருக்கிறது எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லெட் எடுத்துக்கலாம், எங்க அப்படின்னு எழுதுவோம், லென்த் ஆஃப் அதர் சைடு எக்ஸ், அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சைடை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, அப்போது 1/2 × h இடத்துல வந்து என்ன போடுவீங்க, இங்கே 16 கொடுத்துருக்கலாம், அதை போடுவீங்க இன்ட்டு. அடுத்தது வந்து 1 parallel side 20, இன்னொன்று தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், அல்லது நீங்கள் அப்படியே பீன் கூட வச்சு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிளியராக இருக்கணும்னு நான் இப்படி போட்டிருக்கேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்குற பரப்பளவு 368. ஸோ இப்போ இங்கேயே என்னால் கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணிட்டேன், 1/2 × 2 = 16 அடிச்சா இங்கே 8 வருதா. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், இங்கே மேலே இருக்க 8 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். சரியா, அப்போ 368 8 அடித்தா என்ன வருதுன்னா 46 வருது. ஓகேவா, அப்போ 20 + x வந்து 46, உங்களுக்கு எக்ஸ் தானே வேணும். அப்போ இங்கே இருக்க 20 அந்த பக்கம் என்னவாகும், கழுத்தலாக போகும், இங்கே கூட்டலாக இருந்தால் அந்த பக்கம் போகும்போது கழுத்தலாக போகும். அப்போ 46 20 போச்சுன்னா 26. ஓகேங்களா, அப்போனா லென்த் ஆஃப் அதர் சைட், ஓகேவா, லென்த் ஆஃப் அதர் சைடு வந்துட்டு 26 cm. ஓகேவா, ஓகே கண்ணா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 20, எ டவல் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் ஹூஸ் பேரல் சைட்ஸ் ஆர் 14 cm and 12 cm, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் 6 cm, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டவல். ஓகேவா, இது வந்து என்னன்னா இருசம பக்க சரிவகமாக இருக்குங்களா. ஓகேவா, ஐசோலஸ்னா அப்படி தான் அர்த்தம், எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, பேரல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்குறாங்க, அப்படியே டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறதா. ஃபார்முலா என்னது,
ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஃபார்முலாம் அப்ளை பண்ணலாம், ஹாஃப் இன்ட்டு ஹெச்ன்ற இடத்துல சிக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பினா ஃபோர்டீன் ப்ளஸ் டுவெல் அதையும் போடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்டீன் ப்ளஸ் டுவெல் வந்து 26 வருது சரிங்களா. அப்போ நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறமா டூவையும் சிக்ஸ் எடுத்து த்ரீ வருது, த்ரீ இன்ட்டு 26 வந்து 78 ஓகேங்களா. அப்போ ஏரியா ஆஃப் த டவல் என்னது 78 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போகலாம், அல்லது ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடலாம் ஓகேங்களா. ஓகே, வி ஆர் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 4 ஓகேங்களா. பாருங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், இது ஃபுல்லாகவே அல்ஜிப்ரா கண்ணு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து தரவாயிருக்கும், ராம்பஸ் பேரலோகிராம் ட்ரெப்பீசியம் வந்து அந்த ஃபார்முலா தரவாயிருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த அல்ஜிப்ராவும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் கண்ணு, ஏன்னா இந்த பேஸை வச்சு தான் நீங்கள் எயிட் ஸ்டாண்டர்டில் படிக்க முடியும் அதனால் ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் த அபவ் லைக் டேர்ம்ஸ் ஆர், லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரே மாதிரி இருக்கும் அந்த இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்னா அந்த வேரியபிள்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் வந்து வேரியபிள்ஸ், தமிழில் வந்து மாறின்னு சொல்லுவாங்க கண்ணு. இதெல்லாமே சேமாகவே எண்ணம் எண்ணம் எண்ணம்னு வருது இல்லையா, இப்படி சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து லைக் டேர்ம்ஸ். இதே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, அப்படி மாறி மாறி இருந்துச்சுன்னா அது வந்து அன்லைக் டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஓகே கண்ணா, ஸோ லைக் டேர்ம்ஸ்னால் இதுதான் ஓகே, ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், க்யூ இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 3y ப்ளஸ் மைனஸ் 3z, பி ப்ளஸ் க்யூ ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்களா. அப்போ பியோட வேல்யூ எழுதிக்கோங்க, ப்ளஸ் கியூவோட வேல்யூ எழுதிக்கோங்க, அந்த டேர்மை அந்த டேர்மோட தான் கூட்டணும். அப்போ எக்ஸ் இங்கே 3x, எக்ஸ் ப்ளஸ் 3x, இங்கே எக்ஸ்னா என்ன அர்த்தம், ஒரு எக்ஸ்னு அர்த்தம், ஒன்று கூட்டல் 3 4 எக்ஸ் 4x. அதே மாதிரி வை ப்ளஸ் 3y, இங்கே ஒரு ஒய் இங்கே 3y, ஸோ டோட்டலாக 4y, இங்கே ஒரு இசட்டு இங்கே மைனஸ் 3z, 1 - 3 என்ன வரும், மைனஸ் 2 வருமா, அப்போ மைனஸ் 2z ஓகேவா. அப்போ உங்கள் ஆன்சர் 4x ப்ளஸ் 4y மைனஸ் 2z, ஆப்ஷன் சி. சரி, தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் ஹேஸ் மோர் தென் 3 டேர்ம்ஸ் ஓகேங்களா. அதாவது 3 டேர்ம்ஸை விட அதிகமாக இருக்கணுமா. ஆக்சுவலாக டேர்ம்ஸ்னால் இதெல்லாம் அந்த ப்ளஸ் மைனஸ் வச்சு போடுறாங்களே, இது ஒரு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். அப்போ இதெல்லாம் வந்து 3 விட அதிகமாக இருக்குது. இதுலாம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா, இதில் 1, 2, 3 தான் இருக்குது, இதில் 2 இருக்குது, 1 டேர்மாக இருக்குது ஓகேங்களா. அப்போது 3 விட அதிகமாக இருக்க டேர்ம்னா ஆப்ஷன் டி, 4 டேர்ம் இருக்குது அதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏ நம்பர் இன்க்ரீஸ்டு பை 7 is 25, ஒரு நம்பர் அது என்ன நம்பர்னு தெரியாது, நம்ம என்ன பண்ணலாம், லெட் த நம்பர் பி எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த நம்பரை நீங்கள் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த இன்க்ரீஸ்டுனா ப்ளஸ் சிம்பிள் போடணும், டிக்ரீஸ்னா மைனஸ் சிம்பிள் போடணும் ஓகேவா. அதிகமாகுது அதனால் மோர் தென்னா ப்ளஸ் போடுவோம்ல, அது மாதிரி இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 7 is 25, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸில் இருக்கிறது அந்த பக்கம் என்ன ஆகிடும், மைனஸில் போகும். அப்போ 25 - 7 = 18, அப்போ உங்கள் ஆன்சர் 18 ஓகேவா. 18 - 7 = 25. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி அ டேர்ம் ஆஃப் அன் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் ஓகேவா. அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனில் டேர்மாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிளும் இருக்கணும், ஒரு மாறியும் ஒரு மாறிலியும் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ, எக்ஸ் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்ஸ்த் கொஸ்டின், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஓகேவா. எக்ஸ் 2 இருக்கும்போது இதில் அப்ளை பண்ணி பாருங்களேன், இங்கே 2 போட்டிங்கன்னா 2 + 5 = 7 தான் வரணும், அப்போ இது தப்பு. இங்கே 2 போட்டிங்கன்னா 2 - 5 - 3 வரணும், அப்போ இதுவும் தப்பு. இங்கே 2 போடுங்க, 2 + 8 = 10 வருது, அப்போ இதுதான் கரெக்ட். வேணால் எங்கேயும் செக் பண்ணிக்கோங்க, 2 + 7 = 9 தான் வரும், அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. செவன்த் கொஸ்டின், எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு 15, தென் வேல்யூ ஆஃப் எம் கமா என், எம்ஐ என்ஐ கூட்டினா 15 வரணுமா. அப்போ இதில் எது செலக்ட் ஆகும்னு பாருங்கள், இங்கே நான் போட்டேன் பாருங்கள், 5 + 12 = 17, அப்போ இங்கே 15 வரலை, 7 + 9 = 16, இங்கே 15 வரலை, 8 + 5 = 13, இங்கேயும் 15 வரலை, பட் 9 + 6 போடுங்க, கரெக்டாக கொடுத்து 15 வந்துருச்சா, அப்போ உங்களோட ஆன்சர் இதுதான் டி. வைல் சப்ராக்டிங் த எக்ஸ்பிரஷன் -3a from 3a வி கெட், ஃப்ரம் 3a என்ன அர்த்தம், இதிலிருந்து இதை கழிக்கணும்னு அர்த்தம், இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா. ஃப்ரம்முக்கு அப்புறம் இருக்க நம்பர் தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ 3a - -3a, அப்போ இந்த மைனஸும் மைனஸும் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், 3a + 3a = 6a இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் ஆஃப் 7pq, 11pq and -4pq ஓகேங்களா. 7pq, 11pq, -4pq நீங்கள் நம்பரை மட்டும் வேணால் எடுத்துக்கோங்களேன், 7 + 11 - 4, 7 - 11 கூட்டணும், -4 கழிக்கணும், அப்போ இங்கே 18 - 4 என்ன வரும்னா 14 ஓகேவா. அப்போ 14 அந்த கொடுத்துருக்குற அந்த வேரியபிள் பிக்யூ, 14 PQ, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த இன்கரெக்ட் பேர் ஓகேங்களா. த காஸ்ட் ஆஃப் 5 kg ஆப்பிள்ஸ், 3 kg ஆரஞ்சஸ், 370 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போது அந்த ஆப்பிளுக்கு நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், ஆரஞ்சுக்கு ஒய்னு வச்சுக்கிறோன்னா 5x + 3y = 370, அப்போ இது கரெக்ட். இஃப் எ பேக் ஹேஸ் பி நம்பர் ஆஃப் பிஸ்கட்ஸ், க்யூ நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ், ஒரு பிஸ்கட் பேக்கெட்டில் பி பிஸ்கெட்ஸ் இருக்குது, எத்தனைன்றிருக்கு பதில் பி கொடுத்துட்டாங்க, எத்தனை பேக்கெட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா 120 வரும்னா என்ன பண்ணுவோம், பி இன்டு க்யூ தான் 120, அப்போ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், என் நம்பர் ஆஃப் ஏ டாய்ஸ் ஆர் ஷேர்டு அமாங் வை, இவ்வளோ டாய்ஸ் இருக்குது அதை வைக்கு ஷேர் பண்ணுறாங்க ஓகேவா. அப்போ அதை ரிமைனிங் டாய்ஸ் ஆர் 3 அப்படின்னா ஷேரிங்னு வந்தாலே டிவிஷன் வரணும்,
ஷேரிங் வந்து என்ன வரணும், டிவிஷன் சிம்பிள் தான் வரும். நான் நேரம் சொல்லியிருக்கேன் பங்கிடுதல்னால வகுக்கணும்னு, ஆனால் இங்கே மைனஸ்னு கொடுத்தனால இதுதான் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சி தான், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லெவன்த் ஒன். மலர் ஹேட் ஏ நம்பர் ஆஃப் பால்ஸ், ஷீ கேவ் ஃபைவ் பால்ஸ் டு ஹர் பிரதர், ஹேஸ் லெஃப்ட் வித் டென் பால்ஸ் நவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் த அபவ் ஈக்குவேஷன்? மலர்கிட்ட என் பால்ஸ் இருக்குது, அப்போ என்னன்னு போட்டுக்குவீங்க. அதில் அஞ்சு பாலை கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், கழிச்சிடணும் இல்லையா? அப்போ என் மைனஸ் ஃபைவ். கொடுத்ததுக்கப்புறம் மீதி லெஃப்ட் எவ்வளோ இருக்குது? டென்னா. அப்போ என் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டென். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த ஈக்குவேஷன் ஃபார் த ஸ்டேட்மெண்ட், த சக்சஸர் ஆஃப் ஆர் இஸ் எயிட். சக்சஸர்னா அடுத்த நம்பர்னு அர்த்தம் இல்லைங்களா? சக்சஸர்னா அடுத்த நம்பர், முன்னி தொடரியில தொடரின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆரோட ஒன்றை கூட்டினா தான் அடுத்த நம்பர் வரணும். இப்போ சக்சஸர் ஆஃப் எயிட் அப்படின்னா என்ன அர்த்தம், நயன் தான் ஆன்சர் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கோம், எயிட்டோட ஒன்றை கூட்டியிருக்கோம். அதனால இந்த ஆரோட ஒன்றை கூட்டுறோம். ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எயிட்னு. பாலா ஹேஸ் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராட்ஸ், த்ரீ ராட்ஸ் ஆஃப் லென்த் சி, டூ ராட்ஸ் ஆஃப் லென்த் டி, ஈச் ஹேஸ் ஷோன் பிலோ. டோட்டல் லென்த் ஆஃப் த ராட்ஸ், ஓகேங்களா? ராட்னா தெரியல கண்ணா, அந்த இரும்பு கம்மி, ஓகேவா? அதில் வந்து இதோட சைஸும் இதோட சைஸ்லாம் கொடுத்துட்டாங்க, டூ டைப்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எப்படி போட முடியும் அப்படின்னா, இங்கே எத்தனை இருக்குது, ஒன் டூ த்ரீ இருக்கு இல்லையா? அப்போ த்ரீ இன்டூ சி, மொத்தமாக டோட்டல்னு இங்கே கேட்டிருக்காங்க, சரியா? எஸ், டோட்டல்னு இங்கே கேட்டதுனால நம்ம ஆட் பண்ணணும், ப்ளஸ் இங்கே டூ இன்டூ டி, அவ்வளோதான், த்ரீ சி ப்ளஸ் டூ டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் ஒன், கீதாஸ் மதர் இஸ் ஃபோர் டைம்ஸ் அஸ் ஓல்ட் அஸ் கீதா. த சம் ஆஃப் த இயர் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஃபிஃப்டி, கீதாஸ் ஏஜ் என்ன? கீதான்ற பொண்ணோட வயசு மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து நாலு மடங்கு அதிகமாக, சரிங்களா? அப்போ தற்போதைய வயது ரெண்டு பேர்த்தையும் கூட்டினா ஐம்பது. அப்போ கீதாவோட வயசு என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா? நம்ம என்ன பண்ணலான்னா, கீதாவோட வயசை எக்ஸ்னு வச்சுக்கலாம். கீதாவோட அம்மாவுக்கு அப்போ என்ன வரும், ஃபோர் இன்ட்டு எக்ஸ் தானே? ஏன்னா ஃபோர் டைம்ஸ்ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம், ஃபோர் இன்ட்டு எக்ஸ், ஓகேவா? அப்படின்னா இங்கே பாருங்கள், அம்மாவோட வயசையும் கீதாவோட வயசையும் கூட்டினா ஐம்பது வரணும். ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி. ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா ஃபைவ் எக்ஸ், ஃபைவ் எக்ஸ் ஃபிஃப்டினா அப்போ எக்ஸ் வந்து என்னது, ஃபிஃப்டி பை ஃபைவ் டென், ஓகேவா? அப்போ கீதாவோட வயசு பத்து, அம்மாவோட வயசு நாற்பது, ரெண்டையும் கூட்டுங்க கரெக்டாக ஐம்பது வரும். ஃபிஃப்டீன்த் கொஸ்டின், நான் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அந்த ஸ்லோவாக பிடிச்சி பாருங்கள் கண்ணு, டைம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஃபிஃப்டீன்த் ஒன், ராஜா ஹேஸ் ஒர்க்டு ஃபார் சிக்ஸ் டேஸ் இன் எ வீக், ஹிஸ் டெய்லி வேஜ் அமௌண்ட் இஸ் எக்ஸ், ஹி ஸ்பெண்ட்ஸ் த அமௌண்ட் வை அண்ட் சேவ் த ரிமைனிங் டெய்லி, ஹிஸ் சேவிங் அட் த எண்ட் ஆஃப் த வீக், ஓகேவா? ராஜான்றவர் வந்து ஆறு நாள் வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஒரு நாள் கூலி வந்து எக்ஸுங்களாம். அப்போ ஆறு நாள் கூலினா ஆறு இன்ட்டு எக்ஸ் தான், சிக்ஸ் எக்ஸ், ஓகேவா? அதில் வை அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுவோம், சம்பாதிச்சதில் செலவு பண்ணுறதை கழிச்சிடணும் இல்லையா? நீங்கள் நூறுரூவா வாங்குறீங்க, அதில் ஐம்பது ரூபா கழிச்சிருவீங்க, அதாவது செலவு பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் ஃபிஃப்டி தானே, அதனால் மைனஸ் வை போட்டேன். இதுதான் வந்து என்னது, இந்த கால்குலேஷன் தான் வந்து அந்த அவர் சேமிக்கிற தொகை. அவர் வாங்கின கூலியிலேருந்து செலவு பண்ணுறதை கழிச்சிட்டா மீதி வந்து அவர் எவ்வளோ சேமிக்கிறாருன்னு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் வை. நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன்த் ஒன், டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஒய் இசட் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ஒய் இசட் த்ரீ ஒய் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ஒய் இசட், ஓகேவா? இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே மாதிரி வேரியபிள் வரதை கூட்டணும், ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஒய்யும் எக்ஸ் ஒய்யும் கூட்டணும், எக்ஸ் ஒய்னாலும் ஒய் எக்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய்னா டூ மைனஸ் த்ரீ என்ன வரும், மைனஸ் ஒன்னுன்னு வரும். ஸோ மைனஸ் ஒன் எக்ஸ் ஒய். அதே மாதிரி ஒய் இசட்டையும் ஒய் இசட்டையும் கூட்டணும், ஃபோர் மைனஸ் த்ரீ, ஃபோர் மைனஸ் த்ரீனா ஒன்று, அதனால் ப்ளஸ் ஒய் இசட் போடுறோம். அப்படின்னா ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் ஒன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட், ஓகேவா? அதை நான் திருப்பி எழுதிக்கிறேன், ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய்னு எழுதலாம், ஓகேவா? ஏன்னா நெகட்டிவ் ஃபஸ்ட்டு வைக்காமல் திருப்பலாம், ஒன் ஒன் போட தேவையில்லை, ஒன்றுமே போயிருந்தாலும் ஒன்று தான் அர்த்தம். அப்போ உங்களோட ஆன்சர் வந்து ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய், ஓகேங்களா? செவன்டீன்த் கொஸ்டின், ரேனு ஹேஸ் ஏ ரெகுலர் ஹெக்ஸாகன் ஷேப்டு லான் இன் திஸ் ஆர்டன், பெரிமீட்டர் ஆஃப் தட் லான் இஸ் பி, சைடு ஆஃப் த லான். நீங்கள் பாருங்கள், ஹெக்ஸாகன் அப்படின்னா என்ன, அருங்கோணம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சைட்ஸ் தான், ஓகேவா? அப்போ ஆறு பக்கங்களும் சமமாக இருக்குமா? அப்போ அந்த அந்த எவ்வளோ சைடோ அதை ஆறால் பெருக்குனா நமக்கு வந்து பெரிமீட்டர் சுற்றளவு கிடச்சிருமா? புரியுதா உங்களுக்கு ஃபார்முலா? பெரிமீட்டர் ஆஃப் த ஹெக்ஸாகன் வந்து சிக்ஸ்டியா யூனிட்ஸ், ஓகேவா? அந்த என்ன சைடோ அதை ஆறால் பெருக்கணுமா? அப்போ அவங்க சைடு தான் கேட்டிருக்காங்க, பெரிமீட்டரை பீன்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அப்போ பி பை சிக்ஸ், ஆக்சுவலி சிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம், பி பை சிக்ஸ் தானே போடுவோம், அதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை சிக்ஸ் மீட்டர், ஓகே? நெக்ஸ்ட் மேட்சுக்கு வந்திருக்கோம், த்ரீ ஹெச் ப்ளஸ் த்ரீ கே அப்படின்னா இது வந்து பாருங்கள், ஏ வந்து அன்லைக் டேர்ம்ஸ், ஏன்னா ஹெச்சு கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி வேரியபிள் அன்லைக் டேர்ம்ஸ் இது. அடுத்தது த சம் ஆஃப் ஃபைவ் எஃப் அண்ட் டூ எஃப், அஞ்சு மைனஸ் ரெண்டு என்ன வரும், த்ரீ எஃப், மூணு. ஏபி அண்ட் மைனஸ் பிஏ, ஏபியும் பிஏவும் என்னென்னா லைக் டேர்ம்ஸ், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா மோனோமியல், ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் அதை நம்ம மோனோமியல்னு சொல்லுவோம். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் த்ரீ ஜிஹெச்,
இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட், கோஎஃபிஷியன்ட்னா முன்னாடி இருக்கிற நம்பர், கோஎஃபிஷியன்ட் என்ன அர்த்தம், முன்னாடி இருக்கிற நம்பர், அப்போ -3 இதுதான் வந்து இ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 19th ஒன், The cost of a pen and pencil is T and V. Raju buys 5 pens and 10 pencils, rupees 130. Construct a simple equation. Okay, ingla? ஒரு பெண்ணோட காஸ்ட் டீன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு பெண்ணோட பென்சில் வீன்னு கொடுத்துட்டாங்க. அவர் எவ்வளோ வாங்குறாரு? 5 பென் வாங்குறாரு. அப்போ ஒரு பெண்ணு டீனா 5 பென் 5 டி. ஒரு பென்சில் வி, 10 பென்சில் வாங்குறாருன்னா 10 வி. ஓகேவா? இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க, ஏன்னா ரெண்டையும் சேர்த்தா 130 ரூபாயாம். அதனால 5T + 10V இஸ் ஈக்குவல் டு 130. அதாவது 5 பேனாக்களையும் 10 பென்சிக்கல் அந்த விலையை கூட்டினா 130 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 20th ஒன், ஃபைண்ட் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூ வைல் சப்ராக்டிங் திஸ் ஒன் ஃப்ரம் திஸ் ஒன். இதுலேருந்து இதை கழிக்கணும். ஃப்ரம்முக்கு அப்புறம் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு போடணும். இது பெரிய முக்கியமான விஷயம். அப்போ 10P + 2Q - R - 6P - 5Q + 3R. நீங்கள் கழித்தலுக்கு அப்புறம் இப்படி போடும்போது இப்படி ப்ராக்கெட் தான் போடணும். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணும்போது இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் வரும், அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ஸாக மாறும், மறுபடியும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் மைனஸாக மாறும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம், சரிங்களா? அப்போ பார்த்து நம்ம இப்படி மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், சேம் வேரியபிள் தான் வந்து நம்ம கழிப்போம். அப்போ 10P - 6P, 10ல் 6 போச்சுன்னா 4, 4P. 2Q + 5Q, 2 + 5, 2 + 5 - 7Q. -R - 3R. அப்போ இங்கே என்ன அர்த்தம், -1 - 3னா -4R. ஓகேவா? அவங்க க்வெஸ்சன் வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூ, கியூவுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த நம்பர். அப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூ வந்து 7. அதே மாதிரி இதே வந்து ஆர்க்கு கேட்டால் -4 போடுவீங்க, பிக்கு கேட்டால் 4 போடுவீங்க, சரிங்களா கண்ணு? ஐ ஹோப் இது நான் நல்லாவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்ணு, அல்ஜிப்ரா ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லா டாப்பிக்குமே ரொம்ப முக்கியம். சம்ஸும் ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக வந்து செம்ம புரிஞ்சுக்கிட்டுக்கோங்கன்னு, அப்போ தான் நீங்கள் 8th போய் செம்ம போட முடியும். ஓகேவா? ஏன்னா கான்செப்டே புரியாமல் 8th போனால் ஒன்றுமே புரியாது. அதனால் நீங்கள் அதுக்காக தான் இந்த புக்கே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லா இந்த கான்செப்ட் புரியணும், ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகேவா கண்ணு? தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் குட்டீஸ். வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட கழிப்பூட்டும் கணிதம் சார் சப்ரீட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துருங்க கண்ணா. அப்போ நம்ம அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு கொடுத்து கொடுந்தே வந்துடும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 7th போர்ஷனை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஓகேவா? பாய் பாய் குட்டீஸ்.